அன்புறவுகளுக்கு வணக்கம். 2024 நாடாளுமன்ற தேர்தல் பிரச்சாரம் முடிஞ்சிருக்கு. ஜூன் 1 தேதியோடு தேர்தலும் முடியுது. அந்த வகையில் இந்த காணொலியில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு 5 மாநிலங்களில் NDAக்கு எவ்வளவு சீட்டுகள் வரும், இந்தியா கூட்டணிக்கு எவ்வளவு சீட்டுகள் வரும் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். அந்த வகையில் நம்ம முதல்ல பார்க்க போகிற மாநிலம் வந்து மகாராஷ்டிரா. மகாராஷ்டிரா வந்து 48 தொகுதிகள் இருக்குது. அதுக்கப்புறம் ஒடிசா, ஒடிசாவில் 21 தொகுதிகள் இருக்குது. அதுக்கப்புறமாக குஜராத், குஜராத்தில் 26 தொகுதிகள் இருக்குது. சத்தீஸ்கர் 11 தொகுதிகள் இருக்குது. ஜார்க்கண்ட் வந்து 14 தொகுதிகள் இருக்குது. இது ஒட்டுமொத்தமாக 120 தொகுதிகள் இதில் வருது. மகாராஷ்டிரா கடந்த முறை வந்து பாஜக கூட்டணி வந்து 42 இடங்களில் வெற்றி பெற்றாங்க. கடந்த முறை சிவசேனாவும் பாஜகவும் ஓர் அணியில் இருந்தாங்க. இந்த முறை சிவசேனா 2 பிளக்கப்பட்டு இருக்குது. அதே போல் தேசியவாத காங்கிரஸ் அதுவும் 2 உடஞ்சி இருக்குது. சரத்பவார், அஜித் பவார் அப்படின்ட்டு ஷிண்டே, உத்தவ் தாக்கரே அணி அப்படின்னு 2 உடஞ்சிருக்கு. மகாராஷ்டிரா அரசியலில் கணிப்பது ரொம்ப சிரமமான ஒரு விஷயமாக இருக்குது. பாஜக அதிக இடங்களில் போட்டியிட்டாலும் கூட, பாஜக அங்கு வலுவாக இருந்தாலும் கூட, காங்கிரஸ், சிவசேனா, சரத்பவார் 4 கட்சிகளுக்குமே அங்கே வந்து நல்ல வாக்கு வங்கி இருக்கக்கூடிய ஒரு கட்சிகளாகத்தான் இருக்குது. ஸோ அதனால் மகாராஷ்டிரா கணிக்கிறது ரொம்ப சிரமமான ஒரு விஷயம். உத்தவ் தாக்கரே மீதும் சரத்பவார் மீதும் இருக்கக்கூடிய அனுதாபம் எந்த அளவுக்கு வாக்குகளாக மாறுது அப்படின்றத பொறுத்து தான் அதை வந்து கணிக்க முடியும். ஆனாலும் கூட பாஜகவை ரொம்ப எளிதாக நம்ம வந்து கடந்து விட முடியாது அப்படின்னு தான் சொல்லணும். பாஜக அவங்க ஒர்க் பண்ணுற பேட்டர்ன், அவங்க கிரவுண்ட் லெவலில் இறங்கி ஒர்க் பண்ணுறது. ஸோ அதெல்லாம் வச்சு தான் நம்ம வந்து சீட்ஸை வந்து கொடுத்துருக்கோம். ஸோ மகாராஷ்டிரா 48, NDAக்கு வந்து 24, இந்தியா கூட்டணிக்கு வந்து 24. NDA கூட்டணியை பொறுத்த வரைக்கும் ஷிண்டே அணியோ அப்படி இல்லைனா அஜித் பவார் அணியோ அதிக தொகுதிகளில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் வந்து இல்லை. பாஜக அங்கு வந்து அதிக தொகுதிகளில் வெற்றி பெறலாம். இந்தியா கூட்டணியை பொறுத்த வரைக்கும் சிவசேனா, உத்தவ் தாக்கரே பிரிவு நிறைய தொகுதிகளில் வெற்றி பெறுவாங்க. அஜித் பவார் அவர்களும் காங்கிரஸ் அவர்களும் கூட வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு வந்து இருக்குது. அதற்கடுத்தது வந்து ஒடிசா. ஒடிசா வந்து கொஞ்சம் வித்தியாசமான மாநிலம். அங்கே தேசிய கட்சிகளை விட மாநில கட்சியான பிஜு ஜனதா தளம், நவீன் பட்நாயக் தலைமையிலான கட்சி, அவங்க ரொம்ப வலுவாக இருக்கிறாங்க. மாநிலத்தில் கிட்டத்தட்ட ஒரு 24 ஆண்டுகளாக அவங்க ஆட்சியில் இருக்கிறாங்க. ஸோ கொஞ்சம் வித்தியாசமான மாநிலம். ஒடிசாவை பொறுத்த வரைக்கும் 21 நாடாளுமன்ற தொகுதிகள் இருக்குது. அதில் NDAக்கு 8 தொகுதிகள் வருவதற்கான வாய்ப்பு வந்து இருக்குது. கடந்த முறையும் அவங்க 8 தொகுதி ஜெயிச்சிருந்தாங்க. கடந்த முறை காங்கிரஸ், அங்கே இந்தியா கூட்டணி, 1 தொகுதி தான் வெற்றி பெற்றாங்க. இந்த முறை 2 தொகுதிகளில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பிஜு ஜனதா தளம் கடந்த முறை 12 சீட்டில் ஜெயித்தாங்க. இந்த முறை ஒரு 11 சீட் வரைக்கும் ஜெயிப்ப வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதற்கு அடுத்தது குஜராத். குஜராத்தில் 26 நாடாளுமன்ற தொகுதிகள் இருக்குது. 2014, 2019 இந்த 2 நாடாளுமன்ற தேர்தல்களிலும் குஜராத்தில் ஸ்வீப் பண்ணியிருக்காங்க பாஜக. அதாவது 26-க்கு 26 அடிச்சிருக்கிறாங்க. இந்த முறை அங்கு வந்து காங்கிரஸ், ஆம் ஆத்மி இடையே கூட்டணி வந்து உருவாகி இருக்குது. ஸோ ஒரு வலுவான கூட்டணியாக இருக்கும், கடுமையான ஒரு ஃபைட் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் குஜராத்தில் பாஜக ரொம்பவும் வலுவாக இருக்கக்கூடிய ஒரு மாநிலமாக இருக்குது. கிட்டத்தட்ட 2002 பாஜக குஜராத் மாநிலத்தில் ஆண்டுகிட்டு வராங்க. ஸோ அதன்படி பார்த்தோம் அப்படின்னா, காங்கிரஸ் அங்கே அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் எடுத்துட்டினா கூட பாஜக 60% வாக்கும் காங்கிரஸ் 30% வாக்கும் தான் வாங்கினாங்க. ஸோ குஜராத்தில் 26 தொகுதி, NDAக்கு வந்து 25, இந்தியா கூட்டணிக்கு வந்து 1. அதுக்கப்புறமாக சத்தீஸ்கர். சத்தீஸ்கரில் கடந்த முறை வந்து பாஜக தான் ஸ்வீப் பண்ணாங்க, 11. இந்த முறை NDA 7, காங்கிரஸ் வந்து 4 தொகுதிகளில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதன் பிறகு ஜார்க்கண்டில் 14. ஜார்க்கண்ட் அரசியலையும் நம்ம வந்து உற்று நோக்கணும். ஜார்க்கண்ட் ரிசல்ட் என்ன மாதிரி வரப்போகுது அப்படின்றத பார்க்க இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஹேமந்த் சோரன் அவர்களுடைய கைது, கல்பனா சோரன் அவர்களுடைய பிரச்சாரம் எந்த அளவுக்கு மக்கள்கிட்ட எடுபட்டிருக்கு, பெண்கள்கிட்ட அது அனுதாபமாக மாறி ஓட்டாக கன்வெர்ட் ஆகியிருக்கா, இல்லை கடந்த முறை மாதிரியே மோடி மேட்சிக்கு அங்கே ஒர்க் ஆகியிருக்கா,
அப்படின்றத நம்ம வந்து பொறுத்திருந்து பார்க்கணும். கடந்த முறை என்டிஏ ஜார்க்கண்டில் 12 இடங்களில் வெற்றி பெற்றாங்க. ஸோ இந்த முறை 9 இடங்கள் வரை ஜார்க்கண்டில் என்டிஏ வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பும், இந்தியா கூட்டணி 5 தொகுதிகளில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பும் வந்து இருக்குது. நான் ஒரு ஃபேராக தான் போட்டிருக்கேன், ரொம்ப அட்வான்டேஜ் ரெண்டு பேருக்கும் கொடுக்கல அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ ஒட்டுமொத்தமாக நான் இதில் 120 தொகுதிகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். இதில் என்டிஏ 73 தொகுதிகள்லையும் இந்தியா கூட்டணி 36 தொகுதிகள்லையும் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்குது. அதர்ஸ் வந்து ஒரு 11 தொகுதி. ஸோ என்டிஏ 73, இந்தியா வந்து 36, அதர்ஸ் வந்து 11. நான் பிஜேபி அணி அப்படின்னு நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா, பாஜக இல்லது நான் பிஜேபி இல்லை நான் என்டிஏ அணி அப்படின்னு நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா அது வந்து 47. நம்ம ஏற்கனவே கடந்த காணொலியில் முதல் 5 மாநிலங்கள் பார்த்தோம். அதில் வந்து இந்தியா வந்து 89 நான் சொல்லியிருந்தேன். அது வந்து தமிழ்நாடு, கேரளா, புதுச்சேரி, சவுத்தில் பார்த்தோம். தமிழ்நாடு, கேரளா, புதுச்சேரி, கர்நாடகா, தெலுங்கானா, ஆந்திர பிரதேசம். ஸோ அதன்படி இது ரெண்டுத்தையும் நம்ம கூட்டணும் அப்படின்னா இந்தியா வந்து 36, அதுக்கப்புறமாக 89, 125. என்டிஏ வந்து 26, 73. அப்போ வந்து என்டிஏ வந்து 99. அதர்ஸ் வந்து இங்கே ஒரு 15, இங்கே ஒரு 11, 16, 26 வந்து அதர்ஸ். ஒட்டுமொத்தமாக நம்ம பார்த்த தொகுதிகள் வந்து 250 தொகுதிகளில் இந்தியா கூட்டணி 125 இடங்கள்லையும் என்டிஏ வந்து 99 இடங்கள்லையும் ஜெயிப்பதற்கான வாய்ப்பு வந்து இருக்குது. அதர்ஸ் வந்து 26 இடங்களில் ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. ஸோ இதுதான் இரண்டாவது நம்ம வந்து 5 ஸ்டேட்ஸ் நிலவரமாக இருக்குது. கிட்டத்தட்ட 250 சீட்ஸை வந்து நம்ம பார்த்துட்டோம். இதுலேயும் என்டிஏ 99 இடங்களை பெறுவதற்கான வாய்ப்பு இருக்குது. இதுலேயும் இந்தியா கூட்டணி தான் அட்வான்டேஜ் எடுக்கிறாங்க, 125 சீட்டு. கடந்த முறை வந்து ஒரு கூட்டணி வந்து அமையலை, காங்கிரஸ் தனித்து நின்னாங்க, மாநில கட்சிகள் தனித்து நின்னாங்க. இந்த வாட்டி பாஜக போட்டியிடக்கூடிய இடங்கள் 420 270 அவங்க வெற்றி பெறணும் அப்படின்னா நிறைய மாநிலங்களில் ஸ்ட்ரைக்கிங் ரேட் அபோவ் 50 போனோம், 50, 60, 70 அப்படின்னு போனோம். ஆனால் சவுத்தில் அவங்களுக்கு அந்தளவுக்கு வாய்ப்பு இல்லை. அப்போ கடந்த முறை அவங்க வெற்றி பெற்ற மாநிலங்களில் அந்த வெற்றியை தக்க வைக்க வேண்டிய நிலை இருக்குது. ஆனால் கடந்த முறை பெற்ற வெற்றியை தக்க வைப்பாங்களா அப்படின்றது பெரிய கேள்விக்குறியாகத்தான் இருக்குது. ஏன்னா கடந்த முறை அவங்க வெற்றி பெற்றது ஒரு பீக் அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். இப்போ குஜராத்லேயோ, உத்தரப்பிரதேசத்துலேயோ, ராஜஸ்தான், மத்திய பிரதேசம் உள்ளிட்ட மாநிலங்களில் அவங்க வந்து அதாவது நம்பர் ஒன் பார்ட்டியாக வரலாம், அதிக சீட்டுகளை பெறலாம். ஆனால் கடந்த முறை மாதிரி ஸ்வீப், கிளீன் ஸ்வீப் பண்ணுவாங்களா, 26-26, 25-25 அப்படி பண்ணுவாங்களான்னா அது வந்து ஒரு பெரிய கேள்விக்குறியாகத்தான் இருக்குது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த 250 இந்தியா கூட்டணி ஒரு 125 இடம் லீடு எடுப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. என்டிஏ கூட்டணி 99 இடங்கள் லீடு எடுப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. இதை நான் அப்படி தான் பார்க்குறேன். ஸோ நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். என்னோடய ப்ரிடிக்ஷன் ஃபேராக இருக்கா அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா அப்படின்றதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களுக்கு வேறு என்ன மாதிரியான காணொலி வேணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை வந்து நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லலாம். ஸோ நீங்கள் யார் பிரதமராக வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.